நண்பர்களே இப்பொழுது அரங்கம் வணக்கத்திற்குரிய பேராசிரியன் அவர்களுடைய பொற்கரத்தில் ஒப்படைக்கப்படுகிறது குண்டலகேசி காப்பியம் இனிதே தொடங்க இருக்கிறது காதொளிரும் குண்டலமும் கைக்கு வளையாபதியும் கருணை மார்பின் மீதொளிர் சிந்தாமணியும் மில் இடையில் மேகலையும் சிலம்பார் இன்ப போதொழிற்பூந்தாளினையும் பொளிய சூடி நீதியொளிர் செங்கோலாய் திருக்குறளை தாங்கு தமிழ் நீடுவாழி என்று என்னுடைய தமிழ் அன்னையை இந்த நேரத்திலே வணங்கி இந்த அற்புதமான தலைப்பிலே எனக்கு வாய்ப்பளித்த மிக முக்கியமான மூன்று அங்கங்கள் யார் என்று சொன்னால் முதலில் அந்த பாரத வித்யாபவன் பாரதி என்று சொன்னால் கலை கலை மகள் அந்த கலைமகளுக்கு பாரதி என்ற ஒரு பெயர் வந்தது அந்த பாரதிய வித்யா பவன் வித்யா என்று சொன்னால் கலை அந்த கலைகளை கற்றுக் கொடுக்கின்ற இடம் அந்த கலைகளை கற்றாலே மிக மகிழ்ச்சி தான் என்று சொல்லலாம் அப்படிப்பட்ட ஒரு அரங்கத்தை கொடுத்த அந்த ஒரு நிறுவனத்திற்கும் இரண்டாவதாக அந்த கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் கிருஷ்ணன் என்று சொன்னாலே ஒரு அறத்தை போதிக்கக்கூடிய பவித்ரா நாய சாத்துனாம் சதுஸ்கிருதவா தர்ம தர்மசம்ஸ்தாபநாத்தாய சம்பவாமி யுகே யுகே என்று சொல்லக்கூடிய இந்த நேரத்திலே ஏனென்றால் இது அற்புதமான ஒரு அறநூல் இந்த உலகத்திலே நீதிகள் கெட்டு அநீதிகள் தலையெடுக்கின்ற காலத்திலே அநீதிகளை அழித்து நீதியை நிலைநாட்ட ஒவ்வொரு யுகத்திலும் நான் பெறப்படுப்பேன் என்று சொன்ன அந்த திருமால் நாராயணன் கோவிந்தன் அவருடைய ஒரு அவதாரமாக இருக்கக்கூடிய கிருஷ்ணன் அவருடைய பெயரிலே அமைந்த இந்த கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அவர்களுடைய ஒரு பங்களிப்பினாலும் மூன்றாவதாக உறவுகள் இல்லை என்றால் நாம் எங்கில் இருக்கப் போகிறோம் அல்லவா அந்த உறவு சுரங்கம் உண்மையாகவே அம்மாவே ஒரு சுரங்கம் தான் அவர்கள் அற்புதமான ஒரு உறவு சுரங்கம் என்ற ஒரு அமைப்பை ஏற்படுத்தி இந்த மூன்று அமைப்பும் மூன்று ஒரு வேந்தர்கள் போல நின்று ஐந்து பெரும் காப்பியங்களின் சொற்பொழிவுகளாக இன்றைய தினத்திலே வைத்து ஐந்தாவதாக இருக்கக்கூடிய இந்த குண்டலகேசி என்கின்ற இந்த நூலை தமிழிற்கு அடியவனாகிய என்னை ஐந்தாவது காப்பியத்திற்கு பேச வாருங்கள் என்று என்னை அழைத்தார்கள் அந்த நேரத்திலே இப்படிப்பட்ட ஒரு நிகழ்ச்சி யார் என்று சொன்னால் முதலில் பேசியது போல நம்முடைய டாக்டர் ஜெயஸ்ரீ கிஷோர் அம்மையார் அவர்கள் மிக சிறப்பாக சொன்னார்கள் அவர்கள் தலைமை வகித்தது எனக்கு மிக்க மகிழ்ச்சி அடைகிறது அவர்களுக்கும் இந்த நேரத்திலே வணக்கத்தையும் என்னுடைய நன்றியும் தெரிவித்து கொண்டு அதே போல தமிழ் விருது பெறக்கூடிய பெற்ற நம்முடைய அம்மையார் சரஸ்வதி சீனிவாசன் அவர்களுக்கும் இந்த நேரத்திலே இந்த மேடையிலே அவர்களுக்கு வணக்கத்தையும் நன்றியும் தெரிவித்துக்கொள்கிறேன் கொள்கிறேன் இந்த அரங்கத்திற்கு நான் வருவதற்கு மிக முக்கியமான காரணம் சொல்லின் செல்வர் என்று அழைக்கக்கூடிய பா ஜீவகன் ஐயாவும் வர்த்தமானன் பதிப்பகத்தினுடைய அந்த நிறுவனர் வர்த்தமானன் ஐயா அவர்களுக்கும் மிக முக்கியம் அதற்கு அடுத்ததாக அம்மையார் அவர்கள் ஏனென்றால் இந்த அரங்கம் நிறைந்ததற்கு காரணம் தமிழ் சுரங்கம் அந்த தமிழ் சுரங்கத்திற்கு மிக முக்கியமான காரணம் நம்முடைய அம்மையாருடைய உறவு சுரங்கம் எல்லாம் சுரங்கமாக அமைந்து இந்த தமிழை கேட்க வேண்டும் என்ற ஒரு அமைப்பு ஒரு உருவாகி இருப்பது உண்மையாலே மகிழ்ச்சி அளிக்கிறதம்மா இந்த நேரத்தில் தமிழ் அன்னையை வணங்குவது போல இந்த அம்மையார் அவர்களையும் இங்கே இருக்கக்கூடிய அனைவரை அனைவரையும் இந்த வணங்கி கொள்கிறேன் இந்த நேரத்திலே இதே போல் ஏனென்றால் அம்மையார் அவர்கள் அவருடைய பெயருக்கு ஏற்றார் போலவே உலகத்திற்கு ஒரு நாயகி அவர்களில் தான் அவர்கள்தான் இந்த உலக நாயகி பழனியம்மா அவர்கள் அந்த எல்லா நாடுகளிலும் என்னுடைய மாணவர்கள் இருக்கிறார்கள் என்று சொன்னார்கள் பாருங்கள் மாணவர்கள் இருக்கிறார்கள் என்று சொன்னதை விட தமிழ் உலக நாடுகள் முழுவதும் இருக்கிறது என்றுதான் நான் எடுத்துக்கொண்டேன் உண்மையாகவே ஏனென்றால் அந்த மாணவர்கள் மூலமாக தமிழை வளர்க்கிறார்கள் என்று சொல்லும் பொழுது மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறேன் அதே போல் இந்த அரங்கம் முழுவதும் நிறைந்திருக்கக்கூடிய மிகப்பெரிய சான்றோர்கள் தமிழ் ஆர்வலர்கள் தமிழ் வித்வான்கள் இன்னும் பல அறிஞர்கள் இந்த மேடையில் இருக்கிறீர்கள் இந்த நேரத்திலே என்னுடைய வணக்கத்தையும் நன்றியையும் உறுத்தாக்கிக் கொள்கிறேன் ஏனென்றால் அடுத்து நன்றி சொல்வதற்கு கூட ஏன்னா ஒரு மணி நேரம் தான் சொல்லிட்டாங்க அம்மா கரெக்டாக ஒரு மணி நேரம் அதற்கு மேலே தகவல் வந்து நீங்கள் சொல்லிடணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க ஆனால் அந்த வணக்கத்தையும் நன்றியும் தெரிவித்துக்கொண்டு அற்புதமான இந்த தலைப்பு குண்டலகேசி என்ற ஒரு தலைப்பை எனக்கு கொடுத்திருக்கிறார்கள் இது ஐந்தாவது முத்து ஏற்கனவே நான்கு முத்துக்கள் பேசி ஆகிவிட்டது ஐந்தாவதாக ஏன்னா ஐந்து பெரும் காப்பியம் சொன்னாங்க இல்லையா மிகப்பெரிய காப்பிய கொடை தமிழுக்கு கொடுத்ததில் ஐந்தாவது முத்தாக இருக்கக்கூடிய இந்த குண்டலகேசி இந்த தலைப்பை நான் இரண்டு வகையாக இந்த மேடையிலே உங்களுக்கு வழங்கலாம் என்று நினைக்கிறேன் ஒன்று இந்த நூலினுடைய வரலாறை சார்ந்த தகவல் இன்னொன்று இந்த நூலில் இடம்பெற்றிருக்கக்கூடிய பாடல் தரும் செய்திகள் இதுதான் இந்த குண்டலகேசியில் இருக்கக்கூடிய நாம் இந்த நேரத்தில் கேட்க வேண்டிய மிக முக்கியமான தகவல் இந்த குண்டலகேசி என்பது ஒரு காப்பியம் காப்பியம் என்று சொல்லும் பொழுது காப்பியம் என்றால் என்ன என்று நிறைய பேருக்கு தெரியல அம்மா சொன்னாங்க காப்பி குடிக்கிற நேரத்தில் காப்பியத்தை பற்றி பேசுறதுக்கு கூப்பிட்றீங்களேன்னு முதல்ல யாரோ சொன்னாங்கன்னு சொன்னாங்க அது மாதிரி காப்பி என்பது வேற இங்கே சொல்லக்கூடிய அந்த காப்பியம்ன்றத காப்பு என்பது வேற காப்பு என்றால் காத்தல் காத்து இயம்புதல் அதுதான் நமக்கு காப்பியம் என்று சொன்னார்கள் தமிழிலே இந்த காப்பியம் எதை காத்து இயம்புகிறது என்றால் தமிழ் மரபை காக்கிறது தமிழில் காலங்காலமாக வழங்கப்பட்டு வந்த கதைகளை காத்து இயம்புகிறது அதனால் தான் காப்பியம் என்றார் என்று சொன்னார்கள் இந்த காப்பியம் என்ன என்று நாம் பார்த்தோம் என்றால் ஐம்பெரும் காப்பியங்கள் சொன்னதற்கான ஒரு பாடல் பழம்பாடல் இருக்கிறது சிந்தாமணியாம் சிலப்பதிகாரம் படைத்தான் கந்தாமணி மேலை புனைந்தான் வாசவனுக்கு இருந்தான் வளையாபதி தருவான் வாசவனுக்கு இந்தான் திளையாத குண்டலகேசியாம் என்ற ஒரு பாடல் இருக்கிறது இந்த பாடல் பழம்பாடல் என்று ஒரு பதிவு இருக்கிறது ஆனால் இந்த பாடல் பழம்பாடல் அல்ல இது கந்தப்ப தேசிகர் பத்தொன்பதாம் நூற்றாண்டில் எழுதிய திருத்தணிகை உலாவில் இருப்பதாக பதிவு இருக்கிறது எத்தனையோ பேர் காப்பியங்கள் இதுதான் அடையாளம் செல்ல சொல்ல முடியாத காலகட்டத்தில் இருந்தார்கள் என்னென்ன காப்பியங்கள் என்று சொன்னால் இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்கக்கூடியது மயிலாப்பூர் இல்லையா இந்த மயிலாப்பூர் மண்ணில் வாழ்ந்த மயிலைநாதர்னு ஒருத்தர் வாழ்ந்ததாக பதிவு இருக்கிறது இந்த மயிலைநாதர் அவருடைய நன்னூல்னு ஒரு நூல் பேர் எப்படி இருக்குது பாருங்க கெட்ட நூல்னால் பேர் வைக்கல நல்ல நூல் அந்த நன்னூலுக்கு உரை எழுதுகிறார் உரை எழுதும்போது முந்நூற்றி எண்பத்தி ஏழாவது நூற்பாவில் காப்பியங்கள்னால் என்ன தெரியுமா தமிழில் ஐந்து பேரும் காப்பியங்கள் இருக்குன்னு பதிவு செய்கிறார் இதுதான் முதல் பதிவு ஏன்னா நிறைய பேருக்கு காப்பியம் அப்படிங்கிறதே இந்த உலகத்துக்கு தெரியாமல் இருந்தது அவர் தான் முதல் முதல் அந்த பதிவை சொல்கிறார் மயிலைநாதர் அந்த நூற்பாவிலே எத்தனை காப்பியங்கள் இருக்கிறது என்று சொன்னால் ஐந்து பெரும் காப்பியங்கள் இருக்கிறது என்று சொல்கிறாரே தவிர என்னென்ன காப்பியம்னு சொல்ல சொல்லாமட்டு அதே போல் இன்னொரு இடத்தில் வந்து பார்த்திங்கன்னா தமிழ் விடுதூதுன்னு ஒரு தூது நூல் இருக்குது தூது அனுப்புவது அந்த தமிழ் தூதிலே சொல்கிறது கற்றோர் வழங்கும் பஞ்சகாவியம்னு சொல்கிறாங்க நன்கு படித்தவர்கள் வழங்கக்கூடிய பஞ்சகாவியம் ஆனால் என்ன காவியம்னு சொல்லலை ஆனால் நான் சொல்கிற சிந்தாமணியாம் சிலப்பதிகாரம் படைத்தான் கந்தாமணி மேகலை புனைந்தான் வளையாபதி தருவான் வாசவனுக்கேந்தான் திலையாத குண்டலகேசியான்றத நமக்கு கந்தப்ப தேசிகர் தான் என்ன பண்ணுறாரு இதுதான் ஐந்து காவியம்னு பத்தொன்பதாம் நூற்றாண்டில் ஒரு முடிவுக்கு வர்றார் இதுதான் நமக்கு நூல் சொல்லக்கூடிய வரலாறு இதுதான் பஞ்சகாவியமா ஆமாம் இதுதான் பஞ்சகாவியம் ஐந்தான் பிரிக்கிறாங்க அப்படிப்பட்ட அந்த ஐந்து காவியங்களிலே சிலப்பதிகாரம் மணிமேகலை சீவக சிந்தாமணி வளையாபதி குண்டலகேசி இந்த குண்டலகேசி ஒரு காப்பியம் என்று சொல்லிவிட்டார்களே தவிர காப்பியம்ன்றதுக்கு ஒரு இலக்கணம் இருக்குது காப்பியம்னு எதை சொல்ல வரீங்க எது நான் காப்பியம்னு எடுத்துக்கிட்டது காப்பியம்னால் என்ன முதல் அதுக்கு விளக்கம் சொல்லுங்கள் அப்படின்னா அதுக்கு பல ஆசிரியர்கள் இலக்கணம் எழுதியிருக்கிறாங்க இதுதான் காப்பியம் நீங்கள் எல்லாத்தையும் காப்பியம்னு சொல்லிட முடியாது அது என்ன சார் காப்பியம்னா தண்டி அலங்காரம்னு ஒரு இலக்கண நூல் அணி இலக்கண நூல் தமிழில் தண்டிங்கிற ஒரு ஆசிரியர் எழுதியிருக்கிறார் அவர் தான் சொல்கிறாரு காப்பியம்னா என்ன ஒரு நேரத்தில் பஞ்சகாவியம் சொல்லிட்டாங்க காப்பியம் சொல்லிட்டாங்க காப்பியம்னா என்ன அதை சொல்லுங்கள் அப்படின்ற நேரத்தில் தான் இந்த காப்பியத்துக்கான விளக்கம் வருது அந்த காப்பியம் தான் என்னன்னு சொல்கிறாங்க பெருங்காப்பிய நிலையே பேசும் காலை வாழ்த்து வணக்கம் வருபொருள் இவற்றினன் ஏற்புடையத்தாகி நாற்பொருள் பயக்கும் நடைநெறித்தாகி அப்படின்னு ஒரு பெரிய நூற்பாக வருது அதில் தன்னிகர் இல்லாத தலைவனை உடைத்தாய் மலை அதுக்கப்புறம் வந்து கடல் நாடு வளர்நகர் பருவம் இப்படின்னு ஒரு பெரிய நூறுப்பா இருசுடர் தோற்றம் இருசுடர்னா சூரியன் சந்திரன் இதெல்லாம் இடம் பெறணும் இடம்பெற்று பெரிய நன்மனம் புனைதல் அப்படின்னு போய் கடைசியாக என்ன பண்ணுறாங்க ஒரு லைன் சொல்கிறாங்க நெருங்கிய சுவையும் பாவமும் விருப்பம் கற்றோர் புனையும் பெற்றியது என்பன் முடிக்கிறார் ஒரு பெரிய இதான் காவியம் காவியம்னால் இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இந்த வரைமுறையை பின்பற்றுவதுதான் காவியம் எழுதி முடிக்கிறார் ஸோ இந்த இலக்கணத்தை இந்த ஃபார்முலாவை கொண்டு போய் ஐம்பெரும் காப்பியங்களுக்கு பொருத்தி இந்த தான் காப்பியம்னு பார்க்கலாமா அப்படின்னா பார்த்து தான் இருக்கிறாங்க நிறைய பேர் பார்த்து இது வந்து காப்பியம்னு எடுத்துருக்கிறாங்க சில பேர் இது காப்பியமே இல்லை இதெல்லாம் தான் காப்பியம் இது வந்து காப்பியம் என்று சொல்ல முடியாது அப்படிங்கிறது போலயும் சொல்லியிருக்காங்க அப்போ நூலினுடைய வரலாறு என்று பார்க்கும் பொழுது இந்த உண்டலகேசி என்று சொல்லக்கூடிய இன்று பார்க்கக்கூடிய இந்த நூலுக்கு பெருங்காப்பியம் என்று சொல்லப்பட்ட இந்த இலக்கணம் பொருந்தவில்லை உண்மையாகவே பொருந்தலை அந்த நூலை எடுத்து பார்த்தால் பெருங்காப்பியத்திற்கு சொல்லப்பட்ட அனைத்தும் இந்த இலக்கணத்தில் இதில் இருக்கிறதா என்று பார்த்தால் பொருந்தவில்லை ஏன்னால் அது பொருள் தொடர் நிலை ஒரு பொருளை கண்ணகி எடுத்துக்கிட்டால் அவங்களுடைய வாழ்க்கை முழுசும் சொல்கிறாங்க அந்த கடைசியாக கொண்டு போய் மணிமேகலை கோவலனுக்கும் மாதவிக்கும் பிறந்த அடையாளமாக இருக்கக்கூடிய மணிமேகலையில் கொண்டு போய் விடுறார் இளங்கோவடிகள் அதுக்கடுத்து அப்படியே மணிமேகலை தொடருது இப்படிப்பட்ட ஒரு தொடர்ச்சியான பொருள் தொடர்நிலையில் அமைந்தது பெருங்காப்பியம் ஆனால் இது இந்த உண்டலகேசி என்கின்ற அந்த காப்பியம் முழுக்க முழுக்க உண்மையிலேயே அறத்தை போதிக்கின்ற அறநூலாகவே எல்லாருக்கும் காட்சியளிக்கிறது ஒரு பெரிய அறநூல் மிகப்பெரிய ஒரு அறநூல் அறங்களை சொல்வதற்காக வந்த வந்த நூல் இந்த நூல் எங்கே கிடைக்கிறது என்று பார்க்கோம் என்றால் எந்த எங்கு கிடைக்கிறது நாம் தேடினால் ஏன்னா தமிழ் வந்து சுரங்கம் நம்ம சுரங்கம் சொன்னது போல் எங்கெங்கே இருக்குது தமிழ் பல மடங்களில் செல்லரித்து கிடந்து இருக்க காரணத்தையெல்லாம் டாக்டர் ஊவே சாமிநாதையர் தாத்தா என்று சொல்லக்கூடிய உத்தமநாதபுரம் வேங்கடராமன் சாமிநாதையர் அவர் பல நேரங்களில் இதை மனம் வருத்தப்பட்டு எழுதியிருக்கிறார் கரையான்கள் சென்று ஓலைச்சுவடியை கைப்பற்றுவதற்கு முன்பு நான் போய் அந்த ஓலைச்சுவடியை கைப்பற்றியாக வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார் எவ்வளோ பெரிய மனிதர் அவர் ஓலைச்சுவடியை தலைமேலே சுமந்து சுமந்து தெருவில் வெயிலில் நடந்து வந்த மாபெரும் மனிதர் அந்த தமிழ் தாத்தா ஊவே சாமிநாதையர் அவர் இல்லையென்றால் சங்க இலக்கியங்கள் எல்லாம் இல்லை அப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு இலக்கியங்கள் நமக்கு கிடைச்சிருக்குன்னா இந்த மாதிரி அரிய மனிதர்களால் தான் அப்படிப்பட்ட இந்த குண்டலகேசி எங்குதான் கிடைத்தது என்று பார்த்தோம் என்று சொன்னால் முழுமையாக இந்த நூல் கிடைக்கவில்லை ஆங்காங்கே இருந்து எடுத்த பாடல்கள் தான் இந்த குண்டலகேசியாக நான் இன்று உங்களிடம் பேசி கொண்டிருக்கிறேன் இது கூட இல்லைனா இந்த நூலைப் பற்றி நான் இங்கு பேச முடியுமான்னு தெரியாது இந்த மேடையில் அந்த நூல் எங்கே இருக்கிறது தொல்காப்பியர் எழுதிய தொல்காப்பியம் இந்த குறை எழுதுன பாடல்ல மேற்கோள் ரெஃபரன்ஸில் காமிக்கிறாங்க இப்படி ஒரு பாட்டு இருக்குது நீங்கள் பாருங்கள் அப்படின்னு சொல்லி அதோடு நிற்கவில்லை யாப்பெருங்கல விருத்தின்னு சொல்லக்கூடியதில் ஒரு நாலு பாட்டு குண்டலகேசியை பற்றி நாலு பாட்டு யாப்பெருங்கல விருத்தி ஆமாம் யாப்புங்கிறது மிகப்பெரிய ஒரு இலக்கண நூல் ஆமாம் அது காரிகை யாப்பருங்கல காரிகைன்னு ஒரு தமிழுக்கு வகுப்பு எடுப்போம் நாங்கள் கல்லூரியில் ஏன்னு சொன்னால் காரிகை கற்று கவி பாடுவதை விட பேரிகை கொட்டி பிழைப்பது மேல்னு எழுதி வச்சிருக்காங்க சொம்மா கிடையாது அவ்வளோ இலக்கணம் அவ்வளோ கடுமையானது ஏன் அப்படின்னா அதை கற்று ஒரு வெண்பா ஆசிரியர்பா கழிப்பா வஞ்சிப்பா நட்டுக்கிட்டே இருப்பேன் க மருட்பான்னு ஒன்று இருக்குது நட்டுனே இருக்கும்போது பையன் அடைப்போப்பா உங்களோட பெரிய தொல்லப்பா அப்படின்றவானுங்க என்னப்பா ஒரே அப்பா அப்பான்றீங்க பெரிய அப்படின்ற தொந்தரவுப்பா கம்முன்னு அமைதியாக இருங்கப்பான்னு சொல்லிவிடும் அந்த அளவுக்கு யா பெருங்கலக்காரிகின்னு சொல்லக்கூடிய அந்த விருத்தி உரையில் நாலு பாடல் வீரசோழிய உரை அந்த வீரசோழிய உரையில் குண்டலகேசியை பற்றி ஒரு நாலு பாடல் எங்கெங்கெல்லாம் இருக்கு கிடச்சிருக்கு பாருங்கள் இந்த பாடல் ஏன்னா அந்த நூலை பற்றி தெரிஞ்சுக்கணும் இல்லையா அதோடு நிறுத்தவில்லை புறத்திரட்டுன்றதில் கொஞ்சம் திருவெற்றியூர் இங்கே இருக்கக்கூடிய திருவெற்றியூரில் வாழ்ந்த ஞானப்பிரகாசர் அவருடைய சிவஞான சித்தியார் பாடலில் கொஞ்சம் பாடல் இதோடு மட்டுமல்ல தேரி காதைன்னு ஒரு நூல் அந்த இடத்துல இந்த குண்டலகேசியை பற்றி குறிப்பாக குண்டலகேசிக்கு எதிராக எழுதப்பட்ட நீலகேசின்னு ஒரு நூல் இருக்குங்க அந்த நீலகேசியில் மொக்கலவாத சருக்கம்னு ஒரு சருக்கம் அந்த சருக்கத்தில் இந்த குண்டலகேசியை பற்றின வரலாறு வருது எங்கெங்கெல்லாம் குண்டலகேசி தேடி இருக்காங்க பாருங்கள் முழுசாக சிலப்பதிகாரம் மணிமேகலை கிடைச்சது போல் இல்லாமல் குண்டலகேசியினுடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட ஒரு அவலங்களை போல இந்த பாடலும் அங்காங்கே எங்கே போய் எடுத்திருக்காங்கன்னு பாருங்கள் இப்படியெல்லாம் எடுத்துத்தான் சேகரித்த ஒரு பாடல் தான் இந்த குண்டலகேசி அந்த குண்டலகேசியை தான் இந்த நேரத்தில் உங்களிடம் இந்த நேரத்தில் பேசி கொண்டிருக்கேன் அப்படி எத்தனை பாடல்தான் சார் கிடைத்தது என்று சொன்னால் மொத்தம் பத்தொன்பது பாடல்கள் மட்டுமே தான் கிடைத்திருக்கிறது இந்த குண்டலகேசி சார் என்ன சார் சொல்கிறீங்க அப்படின்னா அதுதான் உண்மை நான் என்னவோ பெரிய சிலப்பதிகாரம் மணிமேகலை சிவக சிந்தாமணி போல இருந்தது இருக்கும் என்று நினைத்தேன் என்று சொன்னால் அவ்வளவுலாம் இல்லை கிடைத்த பாடல்கள் பத்தொன்பது அவ்வளவுதான் அதுக்கு மேலே இல்லை குண்டலகேசியே கூடுதலாக ஒரு ஐந்து பாடல் அதில் பாடியிருக்கிறாங்க அவங்களுடைய வாழ்க்கையை பற்றி அதை சேர்த்தால் கிட்டத்தட்ட இருபத்தி நாலு பாடல்கள் இதான் குண்டலகேசி நூல் ஐந்து பெரும் காப்பியங்களில் இந்த பாடல்களினுடைய தொகுப்பை எடுத்து பார்க்குற வழியிலே குண்டலகேசி என்ற பெயர் ஏன் வந்தது இந்த நூலிற்கு என்று சொன்னால் குந்தலகேசி இதை பெயர் பாருங்க குண்டலகேசி அல்ல குண்டலம் கவச குண்டலங்களோடு தோன்றிய கொடைவல்லல் கர்ணன் என்று சொல்வது போன்ற மகாபாரத்தில் இப்போ நான் சொன்ன மாதிரி காதொளிரும் குண்டலமும் தமிழ் அன்னைக்கு காப்பியங்களாக பூட்டி இருக்கிறோம் தமிழ் அன்னையினுடைய அணிகலன்கள் காப்பியங்கள் தமிழ் காப்பியங்கள் அதான் என் தமிழ் அன்னை அந்த குண்டலம் வேற நான் சொல்கின்ற குந்தம் அந்த சொல்கிறோம் இல்லையா குந்தலகேசி தான் குண்டலகேசி என்று மாறியது ஏன் அப்படின்னு கேட்டால் இதற்கு குண்டலகேசி விருத்தம் என்று பெயர் விருத்தப்பான்னு ஒரு பா என்ன சார் விருத்தப்பா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரே சீரால் ஆகிய நான்கு அடிகளை கொண்டது அது அஞ்சு சீர்னால் அஞ்சு சீர் ஆறு சீர்னா ஆறு சீர் ஒரே சீரால் ஆகிய நான்கு அடிகளை தான் விருத்தப்பா அந்த விருத்தப்பாவை தமிழுக்கு அறிமுகப்படுத்தியவர் சிவக சிந்தாமணியை ஏற்றிய திருத்தக்க தேவர் ஆனால் அதில் வல்லமை கண்டவர் கம்பன் புகழேந்தி பரணிக்கோர் ஜெயம் கொண்டான் விருத்தம் என்னும் ஒன்பாவிற்கு உயர் கம்பன் அப்படின்னு சொல்லியிருக்கிறார் கம்பன் தொண்ணூற்றி ஆறு வண்ணங்களுக்கு மேலே பயன்படுத்தியிருக்கிறார் கம்பராமாயணத்தில் ஆனால் அந்த விருத்தப்பாவால் எழுந்த ஒரு காப்பியம்தான் இந்த குண்டலகேசி இந்த குண்டலகேசியிலே வந்து பார்த்திங்கனாக்கா இதனுடைய வேறு பெயர் குண்டலகேசி விருத்தம் என்றும் அழைக்கிறார்கள் என்ற ஒரு பதிவை நமக்கு காட்டுகிறது அப்போது குந்தலம் என்றால் என்ன அப்படின்னா பெண்களினுடைய தலை மயிர் அந்த முடி சொல்கிறோம் இல்லையா அதற்கு குந்தலம் என்ற பெயர் இருக்கிறது அகராதிகள் எடுத்து பார்த்தீர்கள் என்றால் என்ன அப்படின்னு சொன்னால் இந்த இந்த தலை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சொல்லுவோம் இல்லையா எஞ்சான் உடம்பிற்கு சிரசே பிரதானம் ரொம்ப முக்கியம் இந்த தலை தான் இந்த தலையில் நிறைய அழகான விஷயங்கள்லாம் இருக்குது அதில் ஒன்று இந்த தலை முடி ரொம்ப முக்கியம் ஏன்னா இந்த தலைமுடி ஒரு அழகான அமைப்பு அந்த கேசம் என்று சொல்வார்கள் தமிழிலே கேசாதிபாத வர்ணனை என்று சொல்லுவார்கள் அந்த கேசம் குந்தலம் என்ற பெயர் இந்த இடத்தில் வந்திருக்கிறது என்று சொன்னால் அதற்கு காரணம் இது இதனுடைய கதை அப்படி செல்கிறது சமண சமயத்தை சேர்ந்ததாக அறியப்படுகின்ற ஒரு பெண் தான் இந்த பத்தா அல்லது பத்தா திக்ஷா பத்தரை என்று சொல்லக்கூடிய ஒரு பெண் நம்ம குண்டலகேசின்னு இப்போ பேசிகிட்டு இருக்கிறோமே இந்த கதையில் வரக்கூடிய ஒரு பெண் அந்த பெண்ணினுடைய பெயர் பக்தா அப்படின்னு சொல்கிறாங்க பக்தா தீக்ஷா பத்தரை அப்படின்ற பெயரும் இருக்கு அவங்களுக்கு சமணத்தில் இருந்ததாகத்தான் பதிவு இருக்கிறது அப்புறம் எப்படி சார் ஏன்னா இந்த ஐந்து காப்பியங்களில் மூணு சமணம் ரெண்டு பௌத்தம் அந்த ரெண்டு எதுனா மணிமேகலை இன்னொன்று குண்டலகேசி பௌத்தம் சமயங்களை கடந்து நாம் பார்ப்பது ஒரு பக்கம் இருந்தாலும் அந்த சமயத்தோடு வருகிற இந்த செய்தியை இந்த குண்டலகேசி என்ற நூலுக்கு பெயர் வந்ததற்கான காரணத்தை நாம் எடுக்கலாம் ஏனென்றால் சமணத்தில் இந்த பெண் இருந்தபொழுது என்னன்னு சொன்னாக்கா சமணத்திலே துறவு ஏற்ப துறவுக்கு செல்வாங்க அப்படி துறவுக்கு செல்லும் பொழுது தங்களுடைய தலை முடியை வந்து எடுத்து விடுவார்கள் ஏனென்று சொன்னால் அந்த உணவிலே வந்து அந்த தலை அழகு அப்படிங்கிறது ஏன் அழகுன்னு சொன்ன தெரியுங்களா இந்த உடல் மேலே அழகு ஆசை வந்துவிடும் அந்த ஆசையினுடைய ஒரு அடையாளமாக இருப்பது இந்த முடியும் கூட ஆதலால் அந்த தலைமுடியை என்ன பண்ணுவாங்க எடுத்து விடுவார் எடுத்து விடுவார்கள் என்று சொன்னால் மழித்து விடுவார்கள் என்று அல்ல சாம்பலால் அந்த சாம்பல் கையிலே தொட்டு தன்னுடைய முடியை வேரோடு கலைந்து எடுத்து விடுவார்கள் மழித்தல் அல்ல மழித்தலும் நீட்டலும் வேண்டாம் உலகம் பழித்து ஒழித்து விடின் என்று சொன்னது போல திருவள்ளுவர் மழித்தல் அல்ல ஆனால் நமக்கு வரலாறு குண்டலகேசி சமணத்தில் இருந்த பொழுது பணங்கருக்கால் தலைமுடியை மழித்தார்கள் என்ற ஒரு பதிவு இருக்கிறது அந்த இடத்துல இருக்குது ஆனால் அந்த சமண கொள்கையின்படி பார்த்தா மழித்தது அல்ல மீண்டும் வளரக்கூடாது என்பதற்காக பிடுங்கினால் வேரோடு வந்துவிடும் அந்த தலைமுடி அப்படி எடுத்ததாக ஒரு வரலாறு இருக்கிறது இப்படிப்பட்ட அந்த தலைமுடியை எடுத்து விட்ட அந்த குண்டலகேசிக்கு மீண்டும் வரும் வளரும் அந்த முடி வளரும் இருக்கின்ற வேர் அந்த வேர் இருக்கும் வரை அந்த முடி வளரும் அப்படி வளரும் பொழுது அந்த பெண்ணுக்கு சுருண்ட கூந்தலாக வளர்ந்தது என்ற ஒரு பதிவு இருக்கிறது ஏன்னா குண்டலகேசி நூலுக்கான விளக்கம் வந்து பார்த்திங்கன்னா ஏன் அந்த பெண்ணுக்குனால் இந்த சமணத்தில் இருந்து எடுத்த பிறகு மீண்டும் அந்த முடி வளரும் பொழுது அது சுருண்ட கூந்தலாக வந்தது அதனால் சுருண்ட கூந்தலை உடையவள் குண்டலகேசி என்னும் பெயர் வந்ததால் இந்த காப்பிய தலைவின் பெயரிலேயே அமைந்த இந்த காப்பியம் குண்டலகேசி என்று அழைக்கப்படுகிறது இவ்வளோ விளக்கம் அதுக்குள்ளே இருக்கிறது ஏன்னா காப்பிய தலைவியால் அமைந்த பெயர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு நூல் ஒன்று மணிமேகலையின் ஒரு நூல் இருக்குது காப்பியங்களில் இதில் காப்பிய தலைவி இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா குண்டலகேசி ரெண்டுமே பெண்கள் தான் பெண்கள் அவங்களுடைய பெயரிலேயே அமைந்த ஒரு நூல் தமிழில் வந்து பார்த்தீங்கன்னா கேசி நூல்கள் நிறைய இருக்குது கேசினா என்ன சார் அப்படின்னா தர்க நூல் தர்க்கம் பண்ணுவாங்க இவ்வளோ பெரிய மேடைகள் இருக்குல்ல இது போல் அங்கே ஒரு அரங்கம் வைத்து ஒரு தர்க்கம் பண்ணுவாங்க அந்த தர்கம் தான் வந்து இந்த கேசி நூல்கள் என்று அழைக்கப்பட்டதாக வரலாறு இருக்கிறது குண்டல கேசி என்று சொல்லக்கூடிய அர்த்தம் அப்படிப்பட்ட குண்டலகேசியிலே சுருண்ட குந்தல் என்று சொன்னது போல் தமிழிலே இன்னொரு கேசி இருக்கிறது நீலகேசி அப்படி என்ன சார் நீலகேசி என்று கேட்டால் நீல நிறத்தில் தலைமுடி கொண்டவர்களாக இருந்ததாக ஒரு வரலாறு இருக்கிறது என்ன சார் இப்படி ஒரு வரலாறா இப்போ கலர் கலராக எங்கள் காலேஜில் பசங்கள் வண்ணம் தீட்டிட்டு ஒருவழங்க முடியல பாய்ஸ் க பெண்களும் சரி ஆண்களும் சரி கூப்பிட்டு கேட்பேன் என்னமானால் இருக்கட்டும் சார் காசாக போனோமா ஒரு கலராக இருக்கட்டும் வித்தியாசமாக அப்படின்வாங்க சரி அப்படின்னா இத்தனை நிறங்களில் வந்து அப்போ முடி வளர்ந்ததா வண்ணம் தீட்டப்பட்டதான் என்று தெரியவில்லை அப்படி ஒரு நிறம் இருந்தது இன்னொன்று பிங்களகேசின்னு ஒரு நூல் இருக்குது தமிழில் பிங்களகேசின்னு சொல்லி என்ன சார் அது பொன்னிறத்தில் ஒரு தலைமுடி இருந்ததுதான் கோல்டு கலரில் பிங்களகேசின்னு சொல்லிவிடும் அதனால் அதற்கு அந்த பெயர் வந்தது இன்னொரு நூலுக்கு பேர் அஞ்சனகேசின்னு ஒன்று இருக்குது அஞ்சனகேசி அஞ்சனகேசினா என்ன சார்னா மை இருக்கு இல்லையா அந்த மை நிறத்தில் நிறத்தில் அமைந்த ஒரு முடி அந்த நூல் அதுதான் வந்து அஞ்சனகேசி இன்னொரு நூல் இருக்கிறது காலகேசின்னு ஒரு நூல் இருக்குது காலகேசி காலம் கார்மேகம் கருமேகம் போன்ற கூந்தலை உடைய ஒரு நூல் ஆனால் இதெல்லாம் எங்கே சார் இருக்குன்னா கிடைக்கல எங்கே போச்சுன்னே தெரியல யாப்பெருங்கலை விரித்துறையில் போனால் தான் இந்த நூல்கள்லாம் இருந்தது நீங்கள் வந்து அந்த இடத்துல போய் பாருங்கன்னு சொல்கிறாங்களே தவிர எந்த இடத்துல இருந்து இல்லை இருந்த இடத்துலாம் நம்ம நான் சொன்னது போல தமிழ் சான்றோர்கள் தேடி மடங்களிலும் பல பதிப்பகங்களிலும் காத்திருந்து காத்திருந்து சுவடிகளை என்ன பண்ணாங்க பதிப்புக்கு கொண்டு வந்த விஷயம் பெரிய விஷயம் பல நேரங்களில் வந்து சைவ சித்தாந்த நூற்பதிப்பு கழகத்திலே மறைந்த இதே மண்ணில் வாழ்ந்த மயிலை சீனிவேங்கடசாமி தவம் கிடந்தார் என்று தன்னுடைய நூலில் எழுதியிருக்கிறார் இந்த நூலுக்காக என்ன வேண்டுமோ அதை நான் கொடுக்கிறேன் இதை அச்சடித்து கொடுங்கள் என்று பல பதிப்பகங்களில் ஏறி இதை நான் அச்சடிக்க முடியாது என்று கொடுத்திருக்கிறார்கள் ஓலைச்சுவடிகளை அடுத்த வாரம் இந்த ஓலைச்சுவடி ஒடிந்துவிடும் கரையான்கள் ஏறிவிடும் இதை என்னால் பாதுகாக்க முடியவில்லை இப்போவாது லெமன் கிராஸ் ஆயில்னு ஒரு ஆயில் போட்டு மெட்ராஸ் யூனிவர்சிட்டி பின்னாடி போனீங்கன்னா அரசினர் கீழ் திசை சுவடி நூலகம் ஒரு லைப்ரரி இருக்கும் மேன்ஸ்கிரிப்ட்ஸ் லைப்ரரி போனீங்கன்னா மொத்த கெமிக்கல் இன்றைக்கி வந்திருக்கு ஆனால் அன்றைக்கி இல்லை வெறும் மஞ்சள் தான் மஞ்சளை அரைத்து அந்த துணியை அதில் ஊற வைத்து அதை எடுத்து அதை கட்டினார்கள் ஒரு ஒரு கிருமி நாசினியாக இருந்தது நம்ம அந்த மஞ்சள் மிகப்பெரிய ஒரு விஷயம் அந்த விஷயம் அப்படி இருந்தும் அந்த சுவடிகளை குண்டலகேசி என்கின்ற அந்த நூலை மட்டும்தான் நாம் பார்க்க முடிந்ததே தவிர நான் சொல்கின்ற அந்த கேசிகளை எல்லாம் பார்க்க முடியவில்லை இப்படிப்பட்ட ஐந்து பெரும் காப்பியங்களிலே பெண்களை மட்டுமே முதன்மையான கொண்ட காப்பியங்கள் அஞ்சில் நாலு காப்பியங்கள் ரொம்ப பெண்கள் தாங்க ஏன்னா நூல் வந்து நம்ம பார்க்கணும் சிலப்பதிகாரத்திலே வரக்கூடிய கண்ணகி பெண் சிலம்பு காரணமாக இருக்கலாம் செலும்பு கூட்டல் அதிகாரம் ஆனால் அந்த கதைக்கு மிக முக்கியமான காரணம் அந்த பெண் கண்ணகி அதனால்தான் சிலை வைத்திருக்கிறோம் மெரினாவிலே அப்படிப்பட்ட அந்த கண்ணகிக்கு அடுத்ததாக இருக்கக்கூடிய மணிமேகலை மணிமேகலை என்கின்ற பெயரிலே அமைந்த ஒரு பெண் உடைய வாழ்க்கை எப்படி இருக்குன்னு பாருங்க இது இடுப்புக்கு அணியக்கூடிய மேகலை என்று சொல்லக்கூடிய ஆபரணமாக இருந்தாலும் அங்கேயும் ஒரு பெண்தான் மூன்றாக சீவக சிந்தாமணி என்பதில் எட்டு பெண்கள் வராங்க எட்டு பெண்கள் இல்லைன்னா அங்கே சீவகனுக்கு வழியே இல்லை அவன் சண்டைக்கே போயிருக்க முடியாது எட்டு பெண்களை திருமணம் பண்ண இடத்திலிருந்து எட்டு குடும்பத்தாரும் அங்கே வந்து நிற்கிறாங்க உனக்காக இல்லைனா அவன் கட்டியங்காரனை எதிர்த்து அவனால் எந்த ஒரு இமி அளவு கூட அவனால் நகர்ந்திருக்க முடியாது அங்கேயும் பெண்கள் தான் அந்த பூமாதேவியிலிருந்து ஆரம்பிப்பார் நாம் இன்று பார்த்து கொண்டிருக்கமே குண்டலகேசி இந்த குண்டலகேசியில் வரக்கூடிய பெண்ணும் சுருண்ட கூந்தல் என்ற அர்த்தத்திலேயே நமக்கு ஒரு அடையாளமாக அந்த கூந்தல் தான் இந்த நூலுக்கு என்ன பெயர் வந்தது குண்டலகேசி அங்கேயும் ஒரு பெண்தான் அப்போ காப்பியங்களிலே மிகப்பெரிய அளவில் இடம் பிடித்தவர்கள் பெண்கள் அவர்கள் இல்லை என்றால் கதை இல்லை பெண்களை வந்து இல்லாமல் அந்த கதைகள் நகர்ந்திருக்குமா என்று சொன்னால் இல்லை இப்படிப்பட்ட சூழ்நிலையே தான் சமயங்கள் வருகிறது சமயம் என்று சொன்னால் அதனுடைய பின்னணியில் பார்த்தால் கிறிஸ்து பிறப்பதற்கு மூன்றாம் நூற்றாண்டிலிருந்து கலப்பிரர் காலம் என்று சொல்லக்கூடிய கிபி ஒன்பதாம் நூற்றாண்டு வரையிலே சமணமும் பௌத்தமும் இந்த மண்ணிலே மிகப்பெரிய அளவில் கோலோச்சி அதிகாரம் பெற்று ஆட்சி பலத்திலே இருந்த ஒரு சமயமாகத்தான் இருந்திருக்கிறது அப்படிப்பட்ட சமண பௌத்த சமயத்திலே துறவிகள் இருப்பார்கள் ஆண் துறவிகள் இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா பெண் துறவிகள் ஆண் துறவிகள் அவர்களுடைய தர்க்கம் ஒரு பக்கம் நடக்கும் நிறைய வரலாறுகளில் படித்திருக்கலாம் தர்க்கத்தின் மூலமாக அதன் வழி உருவானதே பெண் துறவிகள் குரத்திகள் என்று சொல்வார்கள் இந்த குரத்திகளினுடைய வழியில் வந்தவர்கள் தான் நாம் இன்று பார்த்து கொண்டிருக்கக்கூடிய குண்டலகேசி இந்த குண்டலகேசிக்கு நேர் எதிராக எழுதப்பட்ட நீலகேசியில்தான் இந்த குண்டலகேசினுடைய முழு வரலாறையும் நாம் பார்க்க முடிகிறது ஐந்து பெரும் காப்பியங்களிலே நான் சொன்ன இந்த பௌத்த மத காப்பியமாக இருக்கக்கூடிய மணிமேகலையும் குண்டலகேசியும் பட்டாரியர் குரத்தியர்கள் என்ற பெயரை அமர்ந்திருப்பது போல பௌத்த பிக்குகள் பௌத்த பிக்குணிகள் என்று சொல்லக்கூடிய ஒரு வரிசையில் வருபவர்தான் இந்த குண்டலகேசி என்று சொல்லக்கூடிய இந்த பெண்மணி சாதாரண ஆள் கிடையாது சமணத்திற்கும் பௌத்தத்திற்கும் சொற்போர் நிகழ்ந்த காலகட்டத்திலே தத்துவங்கள் விவாதிக்கப்பட்டது உங்களுடைய தத்துவம் பெரியதா என்னுடைய தத்துவம் பெரியதா அதுதான் வந்து மிகப்பெரிய ஒரு வாதமாக இருந்தது அப்படிப்பட்ட பலர் சமணர் பௌத்தராக மாறியிருக்கிறார்கள் பௌத்தர் சமணர்களாக மாறியிருக்கிறார்கள் குண்டலகேசி என்கின்ற இந்த காப்பியத்திலே வரக்கூடிய பெண்மணியும் சமணத்திலிருந்து பௌத்தராக மாறியதாகத்தான் நமக்கு கிடைக்கிறதே தவிர வேறு தகவல் நமக்கு அதிகமாக கிடைக்கவில்லை ஆனால் இதை எழுதிய நாதகுத்தனார் என்பவர் இந்த கதைக்கு எழுதப்பட்ட இந்த நூலுக்கு மிக முக்கியமாக ஒரு மேற்கோளாக இருந்தது வடமொழி சமஸ்கிருதம் என்று சொல்லக்கூடிய தேரி காதையிலே உரையில் கிடைக்கிறது குண்டலகேசியை பற்றி அது மட்டும் அல்லாமல் தம்ம பதாட்ட கதா என்ற இடத்திலும் அங்குத்திர நிகாயா என்ற நூல்களிலும் இந்த குண்டலகேசியை பற்றி கிடைக்குது ஆனால் நாதகுத்தனார் தான் இது எழுதியிருக்கிறார் ஆனால் பாடல் பத்தொம்போது தான் இப்படி தொடர்ச்சியான ஒரு விஷயங்களே நாம் என்ன பார்க்குறோம் வரலாறு என்று சொன்னால் பத்தாம் நூற்றாண்டில் தோன்றிய நீலகேசியில் மொக்களவாத சருக்கத்தில் இரநூத்தி எண்பத்தி ஆறாவது பாடலில் தான் சமய திவாகர வாகரம் வாமன முனிவர்னு ஒருத்தர் இருந்தாருங்க அவர் தான் வந்து என்ன பண்ணியிருக்காருன்னா குண்டலகேசி என்கின்ற அந்த காப்பியத்தை பற்றி எழுதியிருக்கிறாரு கிட்டத்தட்ட தொண்ணூற்றொம்பது பாட்டு இருக்குன்றார் தொண்ணூற்றி ஒம்பது பாடலுக்கான முதற் குறிப்பை பற்றி சொல்கிறார் நான் பத்தொம்போது பாடல் தான் குண்டலகேசி இருக்குன்னு பேசிகிட்ருக்கேன் இருக்கேன் ஆனால் தொண்ணூத்தொம்போது பாடல் இருக்குது அப்படின்னு சொன்னாரே தவிர ஆனால் அந்த பாடலை பற்றிய தகவல்கள் கிடைக்கவில்லை இன்னும் தான் இருக்கிறோம் அப்படிப்பட்ட அந்த நேரத்திலே இந்த குண்டலகேசியை பற்றி நாம் அறிந்து கொண்டே ஆக வேண்டும் என்ற நிலையிலே வந்திருக்கிறோம் இந்த குண்டலகேசியில் ஒரு சின்ன கதை தான் அந்த கதை இந்த அம்மா சொன்னது போல் மிகப்பெரிய ஒரு குடும்பம் இந்த ராசகிருக நாட்டில் இருக்கக்கூடிய அமைச்சன் மிகப்பெரிய ஒரு அமைச்சன் அமைச்சருடைய மகள்லாம் சொல்ல வேணும் அப்படிப்பட்ட அமைச்சருடைய மகள் நல்லா விளையாடிக்கிட்டு இருக்கிறாங்க மாடியில் விளையாடிகிட்டே இருக்கும் பொழுது என்ன ஆகுதுன்னு பார்த்தா அந்த வழியாக ஒருத்தனை கூப்பிட்டு போகிறாங்க காதல் எங்கே வருது பாருங்கள் காதல் வரக்கூடிய இடம் கல்வனாக குற்றம் சாட்டப்பட்டு தண்டனை கொடுக்கறதுக்கு அழைச்சிட்டு போகிற இடத்துல பார்க்குறாங்க ராமாயணத்தில் சீதை மாடி மேலே இருந்துட்டு ராமன் அப்போ தான் வர்றாராம் பார்த்த உடனே காதல் அது அவங்களுடைய முற்பிறப்பு முற்பிறப்பில் வந்து இங்கே பிறந்திருக்கிறாங்க அவங்களுக்கு தெரியும் அப்படிங்கிறதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் அந்த பார்த்த உடனே அப்படின்னு சொல்லுவாங்க இயற்கை புணர்ச்சி இடந்தலைப்பாடுன்னு தமிழ் இலக்கணத்தில் போகும் சரிங்களா அந்த மாதிரி இந்த இடத்துல என்ன ஆச்சுன்னா இந்த பத்தரை என்கின்ற அந்த பெண் மாடியில் விளையாடிக்கிட்டு இருக்கும் பொழுது அந்த கல்வனுக்கு தண்டனை கொடுக்க போகிற நேரத்தில் பார்த்து காதல் கொள்கிறார் நேராக போய் அப்பா கிட்ட சொல்கிறா அப்பா அதை அழிச்சிட்டு போகிறாங்களே யார் ஆமாம் திருடிட்டாம்மா அவனுக்கு தண்டனை கொடுக்க போகிறாங்க ரொம்ப அழகாக இருக்கிற அம்மா நான் அவனை திருமணம் பண்ணிக்கலான்னு நினைக்கிறேன் என்னம்மா சொல்கிறேன் ஆமாம் பா பண்ணால் அவனை பண்ணுவேன் இல்லை எனக்கு கல்யாணமே வேணாம் அப்படிங்கிறது போல சொல்லிட்டு இருக்காங்க என்ன ஒரு பெரிய அமைச்சருடைய மகள் கல்யாணமே வேணாம் பண்ணால் அவனை தான் கல்யாணம் பண்ணுவோன்னு ஒரு பிடியாக நிற்கிறாங்கன்னா என்ன பண்ண முடியும் அமைச்சருடைய செல்வாக்கை பயன்படுத்தணும் இல்லையா நேராக அரசங்கிட்ட போனார் அரசே தண்டனையை நிறுத்திடுங்க ஏன்பா என் பொண்ணு காதலிக்கிறாள் அவனை அப்படிங்கிறது போல் என்ன பண்ணிட்டார் சொல்லிட்டார் அப்படிப்பட்ட அந்த காதல்னோடு அந்த இடத்துலே தந்தை தலையிட்டு தண்டனையை நிறுத்தி அப்படிப்பட்ட அந்த கல்வன் மகன் அவனை வந்து திருமணம் செய்து வைக்கிற நேரத்தில் ஒன்றாக வாழ்ந்து கொண்டிருக்கிற நேரத்தில் வீட்டில் சண்டை சச்சரவு வர்றது சகஜம்தான் அந்த நேரம் பார்த்து நம்ம பத்திரை என்கின்ற அந்த பெண் குண்டலகேசி என்று அழைக்கப்படுகின்ற அந்த பெண் திடீர்னு வார்த்தை என்ன பண்ணிட்டாங்க என்ன இருந்தாலும் கல்வன் மகன் அல்லவோ நீ அப்படின்னு சொல்லிட்டான் நீ கல்வன் தானே அப்படின்னு சொல்லி அந்த அது உண்மையாகவே அவன் வந்து அந்த நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அவனுக்கு அந்த அந்த வார்த்தை அவனுக்கு மிகவும் வருத்தியது ஏன்னா அந்த ஒரு வார்த்தை எந்த நேரத்தில் எது எப்படி சொல்ல வேண்டும் என்று நமக்கு தெரியாது சொல்லிவிடுவோம் இல்லையா அதான் யாகாவாராயினம் நாகாக்கன்னு சொல்கிறார் இல்லையா சோகாபுர் சொல்லி இழுக்கப்பட்டு அதுபோல் இவ்வளவு நாள் வாழ்ந்ததற்கு ஒரு அடையாளமாக ஒரு வார்த்தையை கல்வன் மகன் அல்லவோன்னு சொன்னதுனால் அவனுக்கு என்ன போச்சு ரொம்ப வருத்தப்பட்டு என்னை பார்த்து இப்படி சொன்னாயே என்ற ஒரு எண்ணம் அவனுக்குள் இருந்தது அந்த எண்ணத்தினுடைய விளைவாகத்தான் மலைக்கு அழைத்து செல்கிறான் அவனுடைய பழியை வந்து தீர்த்து கொள்ள என்று சொல்கிறார்கள் ஆனால் இன்னொரு பக்கம் அவனுடைய எப்போதும் அந்த எண்ணம் மாறாமல் இருக்கின்ற நகைகளை எடுக்க வேண்டும் ஏனென்றால் அமைச்சனுடைய மகன் என்று மகள் என்று சொன்னால் உண்மையிலேயே நகை உண்டு அந்த நகையை எடுப்பதற்காகத்தான் மழைக்கு மலைக்கு அழைத்து சென்று அங்கே கொள்ள வேண்டும் என்று இந்த நேரத்திலே தான் இந்த குண்டலகேசியை தான் கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதில் கலைஞர் கைவண்ணத்தில் மந்திரி குமாரின் ஒரு படம் வந்தது அதில் ஒரு பாடல் வாராய் நீ வாராய் போகும் இடம் வெகு தூரமில்லை வாராய் நீ வாராய் அப்படின்னு அழைச்சிட்டு போவார் மந்திரி குமாரின் கலைஞர் கை வண்ணத்தில் அப்படிப்பட்ட அந்த திரைப்படம் அந்த நேரத்திலே மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியது குண்டலகேசியை வைத்து எடுக்கப்பட்ட ஒரு திரைப்படம் அதில் மிகப்பெரிய ஒரு அவருக்கு செல்வாக்கு கிடைத்தது கலைஞர் அவர்களுக்கு அப்படிப்பட்ட அந்த கணவனை அம்மையார் சொன்னது போல மிக முக்கியமாக கணவன் கொல்ல வருகிறான் என்பதை தெரிந்து கொள்கிறார் என்ன சார் அப்போல்லாம் இந்த மாதிரி ஃபோன்லாம் இல்லை எப்படி தெரிஞ்சுக்கிட்டு இருப்பா இல்லை க கணவன் வந்து கொல்ல போகிறான் அப்படின்னு கூப்பிட்டே சொன்னாரா தெரியல ஏன்னா நிறைய விஷயங்கள் அதில் எழுதும்போது கதைகளில் பல பேர் பல விதங்கள் எழுதுவார் கணவன் வந்து கொல்ல போகிறான்னு தெரிஞ்ச பிறகு அவன் எப்படி வளம் வருவதற்கு அனுமதி கொடுத்துருப்பான்ற ஒரு கேள்வி வருது இல்லையா நம்மளை கொண்டுட்டாலாம் என்னன்ற ஒரு எண்ணம் கூட வரலாம் இல்லையா ஆனால் கணவனை வந்து வணங்க வேண்டும் என்கின்ற கொள்வதற்காக மலை உச்சிக்கு அழைத்து சென்று அந்த பெண்ணினுடைய ஆபரணங்களை எல்லாம் எடுத்துக்கொண்டு அவளை கீழே தள்ளிவிடலாம் காரணம் என்னை பார்த்து கல்வன் என்று சொன்னாயே என்ற காரணத்தை சொல்வதாக அந்த இடத்தில் வருகிறது அந்த நேரம் பார்த்து தான் பெண்கள் விழித்து கொண்டார்கள் என்ற அம்மையார் சொன்னது போல அந்த இடத்திலே எப்படி இருக்கிற உண்மையோ பெரிய ஆராய்ச்சி தான் அது அந்த இடத்துல தன்னை தற்கொல்லியை முற்கொள்ளல் ஆபத்துன்னு வரும்போது கோர்ட்டு நீதிமன்றத்துக்கே போனால் கூட உங்கள் உயிரை காப்பாற்றுவது நம்ம உயிரை எடுக்கிறதுக்கு நமக்கே பர்மிஷன் இல்லைன்ற நம்ம உயிரை காப்பாற்றுவதற்காக பிறருடைய உயிரை எடுப்பது என்பது ஒரு நியாயமா என்றால் இந்த குண்டலகேசியெல்லாம் காரணம் காட்டலாம் ஏன் என்று சொன்னால் உண்மையாக நிறைய நீதிபதிங்க காப்பியங்களை மேற்கோள் காமிச்சு தீர்ப்பு சொல்லியிருக்கிறாங்க தீர்ப்பிலே இருக்குது அவங்க காப்பியத்தையே காமிச்சு தீர்ப்பு எழுதி பேனாக வச்சுட்டு இருக்கிறாங்க பாருங்கள் போய் பாருங்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு போல குண்டலகேசியிலே தன்னை வந்து கொல்ல வருகிறான் மலைக்கூச்சிகள் என்று பொழுது நான் உன்னை ஒரு மூணு முறை வளம் வந்துடுறேங்கன்னு சொல்லும்போதே உஷாராக இருக்கணும் என்ன பண்ணல இவா பரவாயில்ல தூக்கு தண்டனைக்கு வந்து வ போகும்பொழுது உங்களை கடைசி ஆசை என்ன அதை நிறைவேற்றி வைக்கிறேன்னு கேட்குறது போல் இந்த இடத்துல என்ன ஆகிப்போச்சே சுற்று தானே சுத்திக்க இதான் உனக்கு கடைசி சுத்து அவனுக்கு அதான் கடைசி நிமிடன்றது தெரியாமல் என்ன பண்ண விட்டதுனால என்ன பண்ணிட்டாங்க கீழே தள்ளிவிட்டார்கள் அதனால் அவன் இறந்து விட்டான் என்ற ஒரு நிலை வருகிறது கணவனை இழந்தாலும் அன்பு இல்லாமலா போய்விடும் கணவன் மீது பெண்களுக்கு அந்த எண்ணம் அவளை மிகவும் வாட்டியது அதனால்தான் எங்கு செல்கிறார் என்று சொன்னால் சமணத்துறவிகள் இருக்கின்ற மடத்தை நோக்கி செல்கிறாள் இந்த குண்டலகேசி மலையிலிருந்து நேராக இறங்கி சமணத்துறவிகள் இருக்கிற மடத்துக்கு போயிடுறாங்க ஐயா இந்த மாதிரி என்னுடைய வாழ்க்கை இப்படி ஆகிப்போச்சு என்ன பண்ணலான்னு தெரியல அரசியல்களை செய்கிறேன் அப்படின்னு சொல்லி அங்கே வந்துடுறாங்க அந்த பெண் அப்படி வந்த அந்த பெண் தான் மனம் வெறுத்து இன்று சமண பெண் துறவியாக இருக்கும்பொழுது தான் அந்த தலைமுடி களையப்பட்டதாக சொல்லப்படுகின்ற வரலாறும் வருகிறது அந்த நேரம் பார்த்து தான் அங்கே ஒரு வாதம் நடக்குது அந்த வாதத்தில் தான் யார் வராங்கன்னா நம்முடைய சமணர்களுக்கு எதிராக வந்த பௌத்தர்கள் இந்த அந்த சமயம் அங்கே தான் சைவம் வைணவம் இதெல்லாம் மிகப்பெரிய தாக்கம் இருந்தாலும் இது அந்த நேரத்தில் சமணமும் பௌத்தமும் அந்த பகுதியில் ரொம்ப முக்கியம் இந்த சென்னையிலிருந்தே நம்ம எடுத்தோம்னா அந்த பக்கம் காஞ்சிபுரம் அந்த பக்கம் அப்படியே திருவண்ணாமலை அப்படியே போயிட்டே இருக்குது தென்பகுதி பாண்டிய நாடு கன்னியாகுமரி வரை மிகப்பெரிய ஒரு போராட்டம் நடந்துருக்குது சமணத்துக்கு பௌத்தத்துக்கு அந்த நேரத்தில் யார் வராங்க அப்படின்னு சொன்னால் சாரி என்ற ஒரு துறவி அங்கே வந்து நிற்கிறார் சமணம் மடத்தாண்ட எதிரில் குண்டலகேசி வந்து நிற்கிறாங்க பத்தரை அவங்க என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னு சொன்னால் ஒரு நாவல் மரம் நட்டுகிட்டு போயிருக்கிறாங்க நட்டுடு பிக்ஷை பிக்ஷைனா வாங்கி சாப்பிடுவதற்காக அந்த நாவல் மரத்தை இவர் பிடுங்கி போட்டார் நாவல் மரம் கணிதர மரம் பல பேருக்கு சாப்பிட்டோம் அதை பிடுங்கி போட்டு தான் அந்த இடத்துல சாரி புத்தர் என்று சொல்லக்கூடியவர் வாதம் செய்து நம்முடைய அந்த குண்டலகேசியை தோற்கடித்து சமணத்திலிருந்து பௌத்தத்திற்கு மாறி பௌத்த அறங்களை போதிப்பாயாக மக்களுக்குன்னு அனுப்புறார் எப்படி வருது பாருங்கள் வாழ்க்கை இந்த குண்டலகேசியினுடைய வாழ்க்கை இப்படிப்பட்ட குண்டலகேசியின் தொண்ணூத்தொம்பது பாடல்கள் நீலகேசியினுடைய சமயதிவாகர வாமன முனிவர் எழுதின உரையிலையும் சரி இதற்கிடையே நம்முடைய நான் சொன்ன மயிலாப்பூரில் வாழ்ந்த மயிலை சீனி வேங்கடசாமி எழுதின மறைந்து போன தமிழ் நூல்கள்னு ஒரு நூல் எழுதியிருக்கிறார் அதுலேயும் இந்த தொண்ணூத்தொம்பது பாடல் இருக்குங்க குண்டலகேசியிலன்னு சொல்கிறார் ஆனால் இல்லை இப்படிப்பட்ட கிடைக்கக்கூடிய இந்த நேரத்திலே பல சீற்றங்களுக்கு இடையே பல சீற்றம்னா நான் இயற்கை சீற்றங்களும் உண்டு செயற்கை சீற்றங்களும் உண்டு அது என்ன சார் இயற்கை சீற்றம்னா கடல் கோல் முக்கியமாக கடல் கோல் பக்ரோலி ஆற்றுடன் பன்மலை அடுக்கத்து குமரி கோடும் கொடுங்கடல் கொள்ள வடதிசை கங்கையும் இமயமும் கொண்டு தென் திசை ஆண்ட மன்னவன் வாழி என்ற சிலப்பதிகாரத்தில் இளங்கோவடிகள் எழுதுவார் ஏன்னா பக்ருலி ஆறுன்னு ஒரு ஆறுலாம் போயிட்டு இருந்தால் பல மலை அடுக்குங்க அதெல்லாம் இன்னைக்கு கடலுக்குள்ள இருக்குது கடல் கோல் தொடர்ந்து மழை கடல் நீர் பெருக்கெடுக்கும் நிலங்கள்லாம் மறைஞ்சு போச்சு அப்படி பல இயற்கை சீற்றங்கள் கரையான்கள் இதற்கு இடையிலே வந்து பல சுவடிகள் அழிந்து போனாலும் செயற்கை சீற்றங்கள் என்று சொன்னால் நெருப்பில் இட்டு கொளுத்துதல் ஆற்றிலே விடுதல் சுவடிகளை இப்படிலாம் அழிச்சிருக்காங்க எப்படி அழிவு நடந்திருக்கு பாருங்கள் சமய போராட்டம் ஒரு பக்கம் இருந்தாலும் இதெல்லாம் அழிச்சிருக்கிறாங்க இப்படிலாம் அழித்து கிடைக்காமல் போயிருக்கு இந்த சீற்றங்களுக்கிடையே நமக்கு கிடைக்கக்கூடிய பாடல்கள் குண்டலகேசியிலே பத்தொம்பது குண்டலகேசி எழுதிய ஒரு ஐந்து இருபத்தி நாலு பாடல்கள் மட்டும்தான் நமக்கு கிடைக்கிறது அப்படிப்பட்ட இருபத்தி நாலு பாடல்களிலே பத்தொம்போது பாடல்கள் இந்த பத்தொம்போது பாடல்களும் அரிய அறம் அது நிறைந்த இரத்தின சுருக்கமாக இரத்தின சுரங்கம் என்றே சொல்லலாம் இந்த பத்தொம்போதுமே அவ்வளவு முத்துக்களாக இருக்குதுங்க குண்டலகேசியினுடைய அந்த பாடல்கள் நமக்கு என்னென்ன தகவலை சொல்லுது அப்படிங்கிறத உங்களுக்கு இவ்வளோ தூரம் நான் நூலை பற்றி சொன்னேன் இப்போது சொல்லக்கூடியது என்ன அப்படின்னு சொன்னால் குண்டலகேசியினுடைய பாடலுக்கு வந்துடுறேன் என்ன தான் சார் அந்த குண்டலகேசியில் சொல்லியிருக்கு காப்பியங்களும் இல்லைன்னு சொல்லிட்டீங்க ஆனால் அந்த குண்டலகேசி இவ்வளோ இடையே வளர்ந்திருக்கா அந்த பெண்ணை பற்றிய தகவல் அதில் இருக்கான்னு கேட்டாக்கா அந்த பெண்ணை பற்றின தகவலும் அதில் வரல எதுவுமே இல்லை குண்டலகேசின்றதுக்கும் அந்த பாட்டில் வந்திருக்கிற பத்தொம்போது பாட்டில் இருக்கிறதுக்கும் சம்மந்தமே இல்லை என்ன தான் அதில் இருக்குது அந்த சுரங்கத்தில் அந்த குண்டலகேசியில் என்று பார்க்கும் பொழுது மிகவும் நான் ஒரு ஒரு ஐந்து தலைப்பாக தான் நான் அதை வந்து பிரிச்சுருக்கேன் ஒன்று என்ன அப்படின்னு சொன்னால் இறைநிலைன்னு ஒரு நிலையை சொல்கிறார் முதல்ல கடவுள் கடவுள் வாழ்த்து அப்படிங்கிறதுல இறைநிலைன்னு ஒரு நிலையை சொல்கிறார் இன்னொன்று அரசன் நிலைன்னு ஒரு விஷயத்த சொல்கிறார் இந்த குண்டலகேசில் கிடைச்ச பாடலும் தொகுத்துருக்கும் அந்த பணியை கூட யார் செஞ்சாங்கன்னு தெரியல இருக்குது நாதகுத்தனார் அப்படின்ட்டு மூன்றாவது இந்த உடம்பு இருக்குது பார்த்திங்களா இந்த உடம்பு பற்றின ஒரு தகவல் அதில் உடல் நிலைன்னு ஒன்று வருது மூன்றாவதாக நான்காவது வந்து பார்த்திங்கன்னா குற்றநிலை அப்படின்னு ஒரு நிலை வருது குற்றம் அப்படின்ட்டு ஐந்தாவதா ஊழ்னு ஒரு நிலையை கொண்டு போய் ஒன்று இருக்க கவனிச்சிங்கன்னு சொல்லிட்டு இது ஐந்து இதாக கூட சேர்ந்தது தான் குண்டலகேசி பாடின கடைசி ஒரு ஐந்து பாடல் இந்த அஞ்சு நிலை தான் இந்த பத்தொம்போது பாட்டுமே குண்டலகேசி நம்ப இங்கே கேட்கக்கூடிய அளவுக்கு எழுதியிருக்க பாடலினுடைய சாரம் அதுதான் அந்த ஜூஸ் என்று சொல்லக்கூடிய சாரம் என்ன சார் அப்படி வந்து நமக்கு குண்டலகேசியில் சொல்லியிருக்கிறார்கள் என்று சொன்னால் நம்முடைய புத்த மதத்தினுடைய இறைவனாக பார்க்கக்கூடியவர் யார் என்று சொன்னால் புத்தர் இந்த கௌதம புத்தர் என்று சொல்லக்கூடிய புத்தர் எப்படிப்பட்டவர் என்று சொல்கிறார் ஏன்னா கடவுளை சொல்கிறதுக்கு கூட நிறைய பேர் நிறைய விஷயங்கள் சொல்கிறாங்க உலகம் யாவையும் ஒருத்தர ஆரம்பிக்கிறார் உலகலாம்னு ஒருத்தர ஆரம்பிக்கிறார் இல்லைங்களா மிகப்பெரிய விஷயம் ஆனால் நம்ம நாதகுத்தனார் என்ன பண்ணுறாரு கடவுளுக்காக பார்த்தீங்கன்னா ஒரு மூணு பாடல் வச்சுருக்கார்மா மூணு பாடல் இந்த காப்பியத்தில் அப்படி என்ன சார்னா முதல்ல நம்ம கம்பராமாயணத்தில் உலகம் யாவையும் தாமுலவாகலும் நிலை பெருத்தலும் நீக்கலும் நீங்களா அழகிலா விளையாட்டுடை யாரவர் தலைவர் கேசரன் நாங்களே என்று ஒரு பாடல் முடியும் அந்த இறைவனுக்கு என்னுடைய பாத மலரை தொட்டு என்னுடைய தலை வணங்கும் என்று சொல்வது போல இந்த ஒரு பாட்டு முதல் பாடல்லே குண்டலகேசில் இருக்குது என்னன்னா புத்தரை வணங்குகிறார் அது என்ன பாடல்னா முன்தான் பெருமை கண் நின்றான் முடிவு எய்திரும் காரும் நன்றே நினைத்தான் இந்த பாட்டு எப்படி இருப்பாருங்க அந்த பாடல் வேற நான் சொல்கிற இந்த புத்தருடைய பாடல் எப்படி இருக்கு பாருங்க இந்த புத்த பகவான் திருவடி சரணமாக போட்டிருக்கின்ற நேரத்தில் புத்த பகவான் வீடு பேருன்னா இறக்குறாங்க பற்றியா அது வீடு பேருன்னு சொல்லுவாங்க அந்த வீடு பேர் அடைகிற காலம் வரையும் அவர் என்ன பண்ணார் அவருடைய செயல்ன்னு சொன்னால் நல்ல ஞானத்தை நல்ல அறங்களை உபதேசித்தார் அந்த வார்த்தை எப்படி பாட்டில் பண்ணுறாங்க பாருங்கள் நன்றே நினைத்தான் முதல்ல வந்து சொல்கிறாரு அந்த முடிவு எய்துரும் காரும் நன்றே நினைத்தான் குணமே மொழிந்தான் நல்ல நல்ல அறங்களை எடுத்து என்ன பண்ணாராம் கடைசி ஊரில் சொல்லிகிட்டு இருந்தாராம் மக்களுக்கு அவருடைய விளைவு எப்படி இருக்கு பாருங்க இருக்கிற வரையில் நம்ம சொல்லுவோம் அறங்கலை அப்படின்னு சொல்லி சொன்னாராம் தனக்கென ஒன்றானும் உள்ளான் தனக்குன்னு என்று என்ன பண்ணலையா எந்த ஒரு பொருளையும் வைத்து கொண்டதாக இல்லை மற்றவர்களுக்கு வந்து என்ன பண்ணார் அறங்களை தான் போதிச்சார் தவிர தனக்குன்னு ஒரு பொருளை வந்து வைத்து கொள்ளவில்லை அது மட்டும் அல்ல சொல்கிறார் பாருங்க பிறருக்கே உறுதி உழந்தான் அது என்ன சார் பிறருக்கே அப்படின்னு சொன்னாக்கா மற்றவர்களுக்கான உறுதி பொருள்கள் என்னன்னா அறம் பொருள் இன்பம் வீடு பேருன்னு சொல்லுவோம் இந்த அறங்களை வந்து சொல்கிறதுனால என்னென்னா அதை கேட்டு என்ன பண்ணுவாங்களா தன் வாழ்க்கையில் ஒரு நாளாவது பயன்படுத்தணும்னு நினைப்பாங்களாம் அந்த எண்ணம் புத்த பகவானுக்கு வந்து இருந்ததுனால கடைசி காலங்கள் வரலாம் அறங்களை போதித்தார் என்று சொல்லுகிறார் அதோடு மட்டுமல்ல அன்றே இறைவன் அவன்தால் சரண் நாங்களேன் முடிகிறார் முதல் பாடல் இப்படிப்பட்ட நல்ல கருத்துக்களை இறுதி காலம் இறக்குற வரையில் கூறிக்கொண்டிருந்த புத்த பகவானுடைய பாதத்திற்கு என்னுடைய தலை வணக்கம்னு சொல்கிறார் நாதகுத்தனர் இந்த பாடல் அப்படி இருக்கிறது இப்படிப்பட்ட தான் நமக்கு என்ன சார் அப்படின்னு சொன்னால் புத்தரை பற்றி சொன்ன மூணாவது பாடல் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால் மிகப்பெரிய ஒரு விஷயம் நீர்வழிப்படும் புனைபோல் ஆர் வரும் யாதும் ஊரே யாவரும் கேளி தீதும் நன்றும் பிறதரவாரா நோதலும் தனிதலும் அவற்றோர் என்ன அந்த பாடல் போகும் அதில் நீர் வழிப்படுவும் புனைபோல் ஆருயர் தண்ணி போகின்ற அந்த வேகம் அந்த வாட்டத்திற்கு ஏற்றாறு போல தான் அந்த புனை படகும் போகும் இது நமக்கு தெரிஞ்சது தான் இது ஏன் அங்கே சொன்னாங்க அப்படின்னு சொன்னால் நம்முடைய வாழ்க்கை பயணமும் அப்படிப்பட்டது தான் நீங்கள் என்னதான் முயற்சி எடுத்தாலும் அந்த வினை தான் உங்களை முன்னின்று அழைத்து செல்லும் கோவலனுக்கு அப்படி தான் அழைச்சிட்டு போச்சு சிலப்பதிகாரத்தில் அதை தான் இங்கே சொல்கிறார் என்ன அப்படின்னு சொன்னால் வாயுவினை நோக்கி உளமாண்ட வயனாவாய் ஆயுவினை நோக்கி உள வாழ்க்கை அதுவே போல் நம்ம வாழ்க்கை அந்த புனை போல தான் போகும் ஏன் இந்த இடத்துல சொல்கிறாரு அப்படின்னு சொன்னால் நமக்கு பிறவி தோறும் நல்வினை தீவினை தொடர்ந்து தான் என்ன போன பிறவி என்னென்னு நமக்கு தெரியாது ஆனால் இப்படிப்பட்ட ஒரு அரங்கம் இந்த ஒரு நிகழ்ச்சி நான் பேசுகிறது நீங்கள் கேட்குறது இது எல்லாம் மிகப்பெரிய ஒரு நல்வினை என்று தான் இந்த நேரத்தில் நான் நினைக்கிறேன் உண்மையாகவே என்று சொன்னால் இது வாய்ப்பு வந்து பலருக்கு பல மேடைகள் கிடைப்பதில்லை கேட்பதற்கான வாய்ப்பும் கிடைப்பதல்ல ஆனால் அதையெல்லாம் நாம் கேட்டுக்கொண்டிருக்கோம் இது ஒரு நல்வினை அந்த வினை பிறவிதோறும் தொடர்கிறது அந்த பிறவிதோறும் தொடவதற்கு காரணம் நம்முடைய சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் மனதாலும் மற்றவர்களுக்கு தீங்கு நினைக்காத ஒரு நல்லற சிந்தனையாளன் யார் என்று சொன்னால் அவர்தான் அந்த புத்த பகவான் அவருக்கு தான் என்னுடைய வணக்கம்னு எழுதுறார் ஏன்னா மனமொழி மெயின் இருக்குது பாருங்கள் இதுதான் ரொம்ப முக்கிய மனிதர்களுக்கு நம்ம தெரிந்து கொள்ள வேண்டியது ஏன்னா புத்த பகவானும் உண்மையாகவே இருந்து நமக்கு போதித்தவர் இந்தியாவில் மிகப்பெரிய சமயங்களில் ஒன்று இந்த பௌத்தம் அப்படிப்பட்ட ஒரு பாடலை நாம் இந்த நேரத்தில் கேட்டுக்கொண்டிருக்கிறோம் அதற்கடுத்ததாக நிறைய பேர் தவம் செய்கிறார்கள் அதில் பொய்த்தவம் அதிகமாக இருக்குது அவர் காலத்தில் இருந்திருக்கு நான் இப்போ சொல்ல இப்போ எவ்வளோ நாளாக இருக்கலாம் ஆனால் அவர் பாடல் எழுதியிருக்கிறாரு மெய் தவம்னு எழுதியிருக்கிறாரு யார் இந்த மெய்தவத்தை மேற்கொண்டவன்னா புத்த பகவான் அப்படின்னு சொல்கிறார் ஏன் அந்த பொய்த்தவம் அப்படின்னு சொன்னால் வள்ளலார் ஒரு பக்கம் பெருமையாக பேசுகிறாரு வளலாருக்கு பாடல் எடுத்திங்கன்னா அவரும் எவ்வளோ பேர் என பறந்தேன் எறும்பென உழன்றேன்னு எழுதுவார் ஒரு பக்கம் வளலார் எப்படிலாம் வந்து நான் என்னுடைய காலத்தை கழித்தேன் மனுமுறை கண்ட வாசம் போய் படிச்சிங்கன்னா ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் அந்த மாதிரி இந்த மெய்த்தவண்ல ஒரு ஒரே ஒரு பாடல் பாருங்கள் போற்றல் உடை நீக்குதல் உடம்பு முழுவதையும் காவி துணியால் போர்த்தி கொண்டு இருத்தல் இது ஒரு அடையாளம்னு சொல்கிறாங்க இல்லையா ஒன்று இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆடையே இல்லாமல் போகிறது சமணத்துறவிகள் துறவிகள் திகம்பரர் திக்கு கூட்டல் அம்பர் திசைகளையே ஆடையாக அவங்க ஆடையே அணிய மாட்டாங்க சமணத்தில் ஏன்னா உடம்பு மேலே ஆசை வர்றதுனால தான் ஆடை போட்டுப்போம் தலைமுடி அழகு நம்மளை ஒப்பனை பண்ணிக்கணும் அதுக்காக என்ன பண்ணணும் இப்படி நம்முடைய எண்ணங்கள் பெருசாக போயிட்டே இருக்கும் அந்த மாதிரி ஆடையே இல்லாமல் போகக்கூடிய துறவுன்னு சொல்கிறாங்க பற்றி அது இன்னொன்று சொல்கிறாரு பொடித்துகள் பூசல் திருநீரை கொண்டு என்ன பண்ணுறது உடம்பு முழுக்க பூசிக்கிறது இதுவும் ஒரு துறவுன்னு சொல்கிறாங்க ஆனால் இதெல்லாம் துறவல்ல இன்னொரு பக்கம் சொல்கிறார் கொடிய பனி மழை இதையெல்லாம் தாங்கி கொண்டு ஒரு துறவு செய்கிற துறவிகளையும் பார்த்துருக்கலாம் இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் இடும் பெச்சையை வாங்கி கொண்டு இருந்தாலும் அவர் சொல்கிறார் பாருங்க தவம் ஒழுக்கம் ஆகாது அதாவது தன்னுடைய மனதால் எண்ணத்தால் எந்த ஒரு தீங்கும் நினைக்காமல் வாழ்கிற அந்த வாழ்க்கை இருக்குது பார்த்தியா அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ்ந்த ஒரு மனிதர் மாமனிதர் அந்த புத்தன் அந்த புத்தன் தான் எனக்கு தெரிந்த மெய்தவம் என்று சொல்லி அந்த பாடலை கொண்டு வருகிறார் என்று சொன்னால் மிகப்பெரிய ஒரு பாடலினுடைய ஆச்சரியமாக இருக்கிறது இந்த நிலையிலே தான் இந்த இறைநிலை என்று வழங்கி கொண்டிருக்கிறது அந்த இரண்டாவது பாடல் என்று பார்த்தோம் என்றால் ஏன்னால் பத்தொம்போது பாடல் தான் அதுக்கு மேலே இங்கே பாடலே இல்லை என்ன சொல்கிறதுனே தெரியல பத்தொம்போது பாடல் பத்தொம்போது முத்து தான் ஆனால் அப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு தத்துவத்தை இதுக்குள்ளே சொல்கிறார் யாருங்க தவசின்னு கேட்குறாரு தவசினா இவங்கெல்லாம் தவசியா அப்படின்னு கேட்குறாரு இதுதான் தவம் அப்படின்னு சொல்லும்போது தன்னடக்கம் அவ்வளோ மிகப்பெரிய விஷயமா இருக்குது அதுக்கப்புறம் அரசன் இருக்கான் இல்லையா ஏன்னா இரண்டாவது இறைவன் யார் அரசன்தான் இந்த நாட்டை ஆளுகிறவர்கள் அந்த அரசனுக்குன்னு சில பாடல் ஏன்னா அரசன் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வந்து பதினஞ்சு பதினாறு பத்தொம்பதாவது பாடல் அரசனுக்குன்னே எழுதியிருக்கிறார் அவர் காலகட்டத்தில் யார் வள்ளல் சீதகாதி மாதிரி அவருக்கு வந்து மிகப்பெரிய நாதகுத்தனாருக்கு உதவனாருன்னு தெரியல ஆனால் அவரை பற்றி பாடல் எழுதுறார் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த பதினைந்தாவது பாடல் போய் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் புத்த தேவனை போன்ற ஒரு புகழுக்குரியவன் இந்த அரசன் எழுதுறார் எந்த அளவுக்கு அவன் வந்து அங்கே இருந்திருப்பான்னு சொல்கிறாங்க பாருங்க அதாவது பந்த பாசங்களையெல்லாம் கடந்து அடைவதற்கு அரியதான ஒரு மிகப்பெரிய நற்குண செயல்களை அடைந்தவன் இந்த அரசன் என்ன பண்ணியிருக்கான் பாடலை சொல்கிற பாருங்கள் திங்கள் வெண்குடை அரங்கொல் கோலண்ணல் மும்மதயான் மும்மத யானையான்னு முடிகிறார் என்ன சார்னா புத்த தேவனை போன்ற ஒரு ஒளியையும் முழா நிலா போன்ற வட்ட வடிவமான ஒரு வெண்கொற்ற கொடையையும் அறநெறி தவறாது ஆட்சி செய்வதற்குரிய அடையாளமான செங்கோலையும் மதம் பொழியும் பட்டத்து உடைய பெரிய ஒரு பெருமைக்கு உரியவன் இந்த நாடாளும் இந்த மன்னன் சொல்கிறார் அந்த மன்னன் எந்த மன்னன் தெரியல அதான் பெரிய விஷயம் யாருன்னு தெரியல ஆனால் சொல்றாரு இந்த மன்னன் ஏன்னா செங்கோல் ஆட்சி நடத்தியிருக்கிறார் செங்கோல் ஆட்சினா என்ன தெரியுங்களா மாதம் மும்மாறி பெய்யணும் மாதம் மூன்று மழை ஏன் தெரியுமா அந்த மூன்று மழை வேதம் ஓதும் வேதியருக்கு ஓர் மழை மாதர் கற்புடை மங்கையருக்கு ஓர் மழை நீதி மன்னர் நெறியினுக்கு ஓர் மழை மாதம் மூன்று மழை என பெய்யுமேன்னு எழுதுகிறார் விவேக சிந்தாமணின்னு ஒரு நூல் அந்த நூலில் போய் பார்த்தீங்கன்னா மாதம் மூணு மழை பெய்யும் இந்த காரணத்தினால்தான் அப்படி பெயிஞ்சால் தான் அந்த நாட்டை ஆளுகின்ற அரசன் செங்கோல் ஆட்சி நடத்துகிறான்னு அர்த்தம்ன்றாங்க மாதம் மும்மாறி பொய்க இதுதான் சொல்கிறாங்க அதே தவறினால் ஆண்டுக்கு மூணு மழை தான் பெய்யுமா வருஷத்துக்கு மூணு மழை தான் அந்த மழைக்கு ஒன்று எழுதுடார் வேதத்தை ஓதுக்கூடிய அந்தனர்கள் மாறிடுறாங்க அரிசி விற்றிடும் அந்தனருக்கு ஒரு மழை வருஷத்து மூணு மழை பெய்யல அரிசியை வித்துடுவாங்களாம் வித்து வாழ்வாங்களாம் அரிசி விற்றிடும் அந்தனருக்கு ஓர் மழை நீதி தவறிய அதாவது வரிசை தப்பிய வேந்தருக்கு ஓர் மழை அவனுடைய வரிசையில மரபல வந்திருக்க மாட்டான் அவனுக்கு ஓர் மழை மூணாவது வச்சார் பார் புருடனை கொன்ற பூவையருக்கு ஓர் மழை வருடம் மூன்று மழை என பெய்யுமேனு எழுதுறாரு மூணு பேர் வருஷத்து மூணு மழை தான் பெய்யும் இப்படி எழுதிருக்கிறார் பாடல் விவேக சிந்தாமணியில இது தவறினால் செங்கோல் ஆட்சி தவறினால் இந்த மழை தான் பெய்யும் இதற்கு காரணம் இந்த நிலைமை எழுதுகிற இப்படிப்பட்ட ஒரு சூழலிலே நம்முடைய நிலை வந்திருக்கிறது அரசனுடைய நிலை இந்த உடல் நிலையை தான் மிகப்பெரிய விஷயமாக நம்ம சொல்லணும் அப்படின்னு நினைக்கிற நேரத்தில் உடல் ஒரு பற்றற்று இருக்க வேண்டும் அந்த பற்று நம் உடன் மீது இருக்கக்கூடாது இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய மக்களின் மீது இருக்க வேண்டும் என்ற கிட்டத்தட்ட எத்தனை பாடல் என்று சொன்னால் நான்கு பாடல்களை வைத்திருக்கிறார் ஏழாவது பதினொன்றாவது பதிமூன்றாவது பாடல் அதில் ஒரு மூணு விஷயம் சொல்கிறார் உடல் என்ன சொல்லுதுன்னா காமநிலை இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா இர இறப்பு நிலை மூன்றாவது வந்து பார்த்தீங்கன்னா மண்நிலைன்னு சொல்கிறார் மண் எப்படி பாருங்கள் காமநிலை உருவாகிறது உடலில் அதுக்கு அடுத்தது காமம் உருவாகி வளர்ந்து வாழ்ந்துக்கிட்டே இருக்கிற நேரத்தில் இறப்புன்னு ஒரு நாள் வரும் இறந்த பிறகு அந்த உடல் எங்கே போவோம்னா மண்ணுக்கு போவோம் வயிறமுத்து எழுதுனது போல தான் மண்ணின் மீது மனிதனுக்கு ஆசை மனிதன் மீது மண்ணுக்கு ஆசை யார் கடைசியில் ஜெயிக்கிறது என்று பார்த்தால் மண் தான் கடைசியில் ஜெயிக்கிறதுன்னு எழுதுவார் பூமியில் தொடங்கி பூமியில் முடிஞ்சு போகுது வாழ்க்கை அந்த மாதிரி ஒரு நிலைமை வந்து வந்திருக்கிறது உடல் நிலையில் இந்த நாலு கேட்டகரி வந்து வருது கடைசியாக வந்து குற்றநிலை யார் செய்தாலும் குற்றம் குற்றம் தான் ஒரு பாட்டு வச்சுருக்கிறார் அந்த பாட்டு பதினேழாவது பாடம் யார் அரசனாக இருந்தாலும் சரி நெற்றிக்கண் கண் திறந்த மூன்றாவது கண் திறந்த அந்த காமதேவனை அழித்த நக்கீரனை அழித்த அந்த சிவபெருமானின் குற்றமாக இருந்தாலும் குற்றம்தான் என்று சொல்லி முடிக்கிறார் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே கடைசியாக ஊழ்நிலை எல்லாரும் முடித்து தெரிந்து கொள்ளுங்கள் ஊழ் மட்டும்தான் ஒரு மனிதனை அழைத்து செல்லுகிறது அந்த ஊழ்நிலைக்கு பயந்து தன்னுடைய வாழ்க்கையை நடத்துங்கள் உண்மையாக இருங்கள் மற்றவர்களுக்கு அன்போடு இருங்கள் உதவுங்கள் அந்த புத்தபிரான் சொன்ன அரங்கன்படி நம் முடி நடங்கள் என்று சொல்லி முடிக்கிறார் உண்டலகேசியும் நான் இப்படி உழன்று பௌத்த துறவியாக மாறினேன் என்று அந்த பெண்ணும் அந்த பாடலை எழுதி முடிக்கிறாள் என்று கூறிக்கொண்டு இப்படிப்பட்ட என்னால் ஒரு மணி நேரம் சரியாக ஆகிவிட்டது நானும் இந்த பாடலினுடைய இன்னும் பேச வேண்டும் என்றால் பல கருத்துக்கள் பல விஷயங்களை பேசலாம் ஆனால் நேரம் என்பது மிக முக்கியமல்லவா அந்த நேரத்தை கருதி இன்னும் பல தகவல்களை அடுத்த வாய்ப்பு கிடைக்கும் பொழுது நான் இந்த அரங்கத்திலே கூறுகிறேன் என்று சொல்லிக்கொண்டு இந்த வாய்ப்பிற்கு எனக்கு ஒரு வாய்ப்பளித்த அனைத்து ஆண்டோர்களுக்கும் சான்றோர்களுக்கும் குறிப்பாக இந்த மூன்று அமைப்புகளுக்கும் என்னுடைய சிறம் வணக்கத்தையும் நன்றியும் கூறிக்கொண்டு என்னுடைய இடம் சார்கிறேன் நான் சொல்வதில் சொற்பிழை பொருட்பிழை ஏதேனும் இருந்தாலும் பொறுத்தருளி எனக்கு கூறுமாறு இந்த நேரத்தில் கேட்டுக்கொண்டு என்னுடைய உரையை முடித்துக்கொண்டு என் இடம் சார்கிறேன் நன்றி வணக்கம் வணக்கம் வணக்கம்